வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் செல்வம் பெருகிறதுக்கான ஒரு வழிமுறை செல்வம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு என்ன வழிமுறை வீணான செலவுகள் குறைத்துக்கு என்ன பண்ண வேண்டும் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு எளிய தாந்திரீக முறையை தான் இந்த பதிவில் நம்ம உங்களுக்காக கொடுக்க போகிறோம் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் வச்சு தான் எளிமையாக நீங்களே செய்யலாம் ஸோ அதனால் எல்லா பதிவையும் முழுசாக நீங்கள் கேளுங்க எல்லா பரிகாரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பரிகாரங்களை இன்றைக்கி தான் சொல்ல போகிறேன் முதல்ல என்ன பார்க்கிங்கன்னா இப்போது நீங்கள் வந்து உங்களுடைய சம்பள பணம் மாதம் மாதம் வைக்கிற சம்பள பணம் சில பேர் இப்போல்லாம் வந்து எல்லாமே ஆன்லைனில் தான் கிரெடிட் பண்ணுறாங்க டேரெக்டாக பேங்க்குக்கு கிரெடிட் ஆகிடும் இல்லையா அப்படி ஆனாலும் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் சில பேர் வந்து கையில் காசு வாங்குவாங்க செக்கில் வாங்குவாங்க இப்படி ஏதோ ஒரு மோடில் வந்தால் கூட அந்த ஏடிஎம்லேருந்து காசு எடுத்துகிட்டு வந்தோ இல்லை உங்கள் வீட்டிலேருந்து கா அந்த சம்பளத்துலேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து இல்லைன்னா உங்கள் ஏதோ சுபகாரியம் செய்கிறதுக்காக நீங்கள் செலவு பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எந்த பணமாக இருந்தாலும் சரி சம்பள பணத்தையோ அல்லது சுபிரகாரத்துக்கு பயன்படுத்தப்பட இருக்கும் பணத்தையோ ஒரு வாழைப்பூ இதழில் ஓகேங்களா வாழைப்பூட இலை இருக்கு இல்லையா அந்த வாழைப்பூ இலையில் வச்சு வீட்டோடைய அறையில் வச்சு பூஜை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை பயன்படுத்தினீங்கன்னா அந்த காசை எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா தேவையில்லாத வீண் விரயம் மற்றும் உங்களுக்கு செலவுகள் வராது அவ்வளோதான் ஓகேங்களா ரெண்டாவது புதிய தங்க நகை அல்லது ஒரு வெள்ளி பொருட்கள் வாங்கி வந்து அதையும் அந்த வாழைப்பூ இதழில் வச்சு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்கள் வீட்டில் மேலும் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் இது ரெண்டுமே வந்து அனுபவபூர்வமாக நிறைய பேர் உபயோகித்து சொல்லப்பட்ட ஒரு பரிகார முறை ரொம்பவும் நிறைய பேருக்கு பலன் நண்பர்களே அதனால் இதை நம்பிக்கையோடு செய்யுங்கள் அதுக்கு அடுத்தது அச்சை திதி அன்றைக்கி நீங்கள் இப்போ சப்போஸ் ஒரு புதிய தங்கம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அச்சை திதி இப்போ சொல்கிறேங்க என்னென்னா தங்கம் தான் வாங்கணும்னு கிடையாதுங்க அவங்களுடைய பொருளாதார ரீதிக்காக ஏற்ப என்ன வேணால் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்க்கலாம் இன்னும் சொன்ன போனால் அக்ஷத்ரி அன்னைக்கு நீங்கள் வெள்ளி வாங்கினா உங்களுக்கு ரொம்பவே நல்லது தங்கத்தை விட மிகவும் சிறப்பான பலன் கொடுக்கக்கூடியது வெள்ளி ஸோ நீங்கள் வெள்ளி கூட வாங்கலாம் ஸோ ஓகேங்களா இன்னும் வசதி இருக்கவங்க பிளாட்டினம் வாங்கலாம் டைமண்ட் வாங்கலாம் என்ன வேணால் வாங்கலாம் சரிங்களா அது வந்து அவங்களுடைய வசதிக்கேற்ப தேதி அன்னைக்கு ஒரு புதிய தங்கம் வாங்க செய்து அல்லது சில வெள்ளி வாங்க செய்து அதை வந்து ஒரு மஞ்சள் கலர் துணியில் அதை முடிஞ்சிருங்க ஓகேங்களா ஒரு கோல்டு கானாக இருக்கலாம் இல்லை கம்மலாக இருக்கலாம் மோதிரமாக இருக்கலாம் எதுத்தையும் அதை வாங்கி ஒரு மஞ்சள் கலர் துணியில் அதை முடிஞ்சிடுங்க முடிஞ்சிட்டு கிழக்கு முகமாக நின்றுக்கிட்டு அந்த நகையை போட்டு கட்டணும் இல்லையா அந்த மூட்டை அந்த மஞ்சள் கலர் துணியில் போட்ட மூட்டை அந்த ஆவரண மூட்டையை உங்கள் வீட்டில் இருக்க வாழை மரத்தில் கட்டி தீபம் காட்டுங்க சாம்பிராணி காட்டுங்க பூ அதுக்கு ஒரு பூஜை பண்ணுங்கள் இப்போது இந்த பூஜையை முடிச்சிட்டப்பறம் அந்த நகையை நீங்கள் அணிஞ்சிக்கலாம் அப்படி அணியும் பொழுது உங்கள் வீட்டில் ஆபரணங்கள் தொடர்ந்து பெருகி கொண்டே இருக்கும் ஐயா எங்கள் வீட்டில் வாழைமரம் இல்லையா நான் என்னையா பண்ணுறதுன்னு கேட்காதீங்க ஏன்னா இது வாழை மரத்தில் செய்யக்கூடிய ஒரு பரிகார முறை வாழைப்பரத்துக்கும் வாழை மரத்திற்கும் தங்கத்திற்கும் வாழை மரம் எப்படி வாழையடி வாழையாக வளருமோ அந்த மாதிரி தங்கம் நம் வீட்டிலேயே வாழடி வாழையாக வளர்ந்து கொண்டே இருக்கும் அதற்காக ஒரு சொல்லப்பட்ட ஒரு பரிகாரம் உங்கள் வீட்டில் வாழைமரம் இல்லைன்னா எங்கே வாழைமரம் இருக்கோ அங்கே போய் கூட நீங்கள் பண்ணிவிட்டு வரலாம் ஒன்றும் தப்பு இல்லை வீட்டில் வாழைமரம் பண்ணும்போது அது ரொம்பவும் பெனிஃபிட் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் எங்கேயாச்சும் பண்ணிருந்துச்சின்னா நீங்கள் போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போகாமல் நீங்கள் நகை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வாழை மரத்தை வச்சு பின்னாடி யூஸ் பண்ணிட்டு வந்து பூஜைகள் ஆகிட்ட பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்படி வரதா அந்த கூட வரலாம் ஆனால் இது வாழை மரத்தில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இதை வாழை மரத்தில் தான் நீங்கள் செய்யணும் அடுத்தது அடிக்கடி இந்த பணத்தட்டுப்பாடெலாம் ஏற்பட்டுகிட்டே இருக்கு இல்லையா ஐயோ எப்போ பார்த்தாலும் ஒரு பண சிக்கலில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இந்த பண சிக்கலில் இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபது துளசி இலையை எடுத்துக்கோங்க அந்த இருபது துளசி இலையை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு அந்த எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் குளிக்கிறதுக்காக பக்கெட்டில் இல்லை டப்புலேயோ எங்கள் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த தண்ணியில் இந்த இருபது துளசி இலையை கொதிக்க வச்ச அந்த இலையை தண்ணி எடுத்துகிட்டு போய் அதில் ஊற்றிடுங்க அதை ஊற்றிட்டு நீங்கள் குளிக்கணும் நீங்கள் பொழுது நான் சொல்கிற இப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே அதை குளிக்கணும் என்ன மந்திரம்னா ரொம்ப நாளே வார்த்தை தான் ஓம் தனபிரதாயை நம அவ்வளோதான் ஓம் தன பிரதாயை நம ஓம் தன பிரதாயை நம இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் குளிச்சுட்டே வந்தீங்கன்னா எவ்வளோ நாளாக நீங்கள் இருக்கிற பிரச்சனை பண பிரச்சனை இருந்தாலும் சரி சீக்கிரமாகவே சால்வ் ஆகிடும் ஐயா இது எத்தனை நாளைக்கு செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா இல்லை ஏதாச்சும் டேரக்ஷன் இருக்கா அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஆனால் உங்கள் பணப்பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே வாங்க இதை செய்ய செய்ய உங்களுக்கு எடுத்த இந்த வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் பின்னாடியுமே வந்து ஒரு எனர்ஜி ஃபார்மில் தான் இது எல்லாமே இந்த பரிகாரங்கள்லாம் வேலை செய்யுது இந்த துளசியலைக்கு ஒரு எனர்ஜி உண்டு நம்ம உடம்புக்கு ஒரு எனர்ஜி உண்டு நம்மளுடைய பணத்துக்கு ஒரு எனர்ஜி உண்டு இந்த எல்லா எனர்ஜிக்கும் சமநிலைப்படுத்துறதுக்கான பரிகார முறைகளை தேர்ந்தெடுத்து நம்ம சொல்லக்கும் போது நம்ம விஷயம் சில விஷயங்கள் செய்யும் போது அதற்கான பரிகாரங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் தொடர்ந்து உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் செய் தீர்ற வரைக்கும் நீங்கள் செஞ்சிட்டே வர உங்களுக்கு நன்மை உண்டாகும் சரியா இது நாலாவது அடுத்தது ஐந்தாவது என்ன பரிகாரம்னா ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் இந்த பரிகாரத்தை இப்போ நான் போகிற பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் ஒரு வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று இருபதுலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே தான் இது செய்யணும் சரிங்களா என்ன பண்ணணுன்னா ஆறு ஒரு ரூபாய் பழைய நாணயம் இருக்குதுங்களா அது எடுத்துக்கோங்க புது நாணயம் வந்தால் ஓகே ஆனால் பழைய நாணயம் ரொம்பவும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ஆறு பழைய ஒரு ரூபா நாணயத்தை எடுத்துக்கிட்டு அதை வலது கையில் எடுத்துக்கொண்டு வீட்டில் உங்கள் வீடு இல்லைனா உங்கள் ஆஃபீஸு இல்லை தொழிற்சாலை இடம் இது மாதிரி எங்கே இருந்தாலும் சரிங்க அந்த இடத்துக்கு வடகிழக்கு மூளையில் சென்று ஓகேங்களா அங்கே வடகிழக்கு மூளைன்னு பாருங்கள் வடகிழக்கு மூளைனா நார்த் ஈஸ்ட் சரிங்களா நார்த் ஈஸ்ட் மூளைக்கு போயிட்டு வடகிழக்கை நோக்கியவாறு அமர்ந்துக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு ஸ்ட்ரீம் என்ற மந்திரத்தை ஸ்ட்ரீம் ஸ்ரீம் 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 ஸ்ட்ரீம் ஸ்ரீம் இப்படி ஸ்ரீம் இந்த மந்திரத்தை அறுபது முறை கூறி பின்பு அந்த நாணயங்களை அந்த இடத்துல புதைச்சி விட்டு வாங்க புதைச்சிட்டு வந்து அடுத்து வரும் நீங்கள் முப்பத்தி மூணு நாளுக்கு அதாவது ஒரு மாதம் இரண்டு நாள் இல்லைன்னா ஒரு மாதம் மூன்று நாள் வரும் இந்த அடுத்து வரும் இந்த முப்பத்தி மூன்று நாட்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா கையளவு ஒரு மஞ்சள் கலந்த நீரை மேற்கண்ட மந்திரத்தை இந்த ஸ்ரீம்னு ஆறு முறை தினமும் கூறியவாறு அந்த மஞ்சள் கலந்த நீரை அந்த இடத்துல நீங்கள் தெளிச்சுக்கிட்டே வரணும் இது என்ன பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது அந்த இடத்துல இருக்க வறுமையை நீக்கும் செல்வ வளம் பெருக செய்யும் ஒரு சிறப்பான பரிகாரம் இந்த பரிகாரம் அந்த நாணயங்களை அங்கேயே விட்டுடுங்க அது நிரந்தரமாக அங்கேயே கிடக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த மனையில் தான் அது இருக்கணும் இப்போது இப்போது உங்களோட கேள்விகள் என்னவாக இருக்குன்னா ஐயா இப்போ நான் வந்து ஃப்ளாட்டில் இருக்கேன் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் இப்போ நான் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இருக்கும் போது என்ன பண்ணுங்கள் ஒரு சின்னதாக ஒரு பானை மாதிரி ஒரு ஜாடி மாதிரி ஓகேங்களா அதே எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன பானை சட்டி மாதிரி ஏதாச்சும் ஒரு மண்ணில் செஞ்ச ஒரு விஷயத்த இருக்குது இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வடகிழக்கு மூலையில் வச்சுட்டு இதே பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் செஞ்சுட்டு அந்த முடிஞ்சால் இன்னொரு கூட பண்ணுங்கள் அந்த பானை இல்லை இந்த ஜாடி இருக்குது இல்லையா அந்த ஜாடியோட உள்ள மண்ணை நிரப்பிடுங்க ஓகே மண்ணை நிரப்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஒரு ஆறு ரூபாய் நாணயத்தை அங்கே உள்ள புதக்கி வைக்கிற மாதிரி பண்ணி அந்த இடத்துல வச்சிருங்க இதே மாதிரி தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சு ஊற்றுங்க ஓகேங்களா ஒன்றும் தப்பே கிடையாது மஞ்சள் கலந்த நீரை தான் நீங்கள் தெளிக்க போகிறீங்க ஸோ அதனால் எந்த விதமான ஒரு ம தீங்கோ எதுவுமே ஏற்பட போகிறது கிடையாது ஸோ இப்போ இது மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க இல்லை வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கனு சொல்ல போவாங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கான்னு சில பேர் நிறைய ஏன்னா இந்த கமெண்ட் இந்த பதிவு போட்டதுக்கப்புறம் நிறைய பேரோட கேள்விகள் அந்த தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இந்த ப உங்களுக்கு விளக்கத்தை இப்போவே தரேன் தாராளமாக உங்களுடைய கேள்விகள் இதை தவிர்த்து வேறு எதுவாக இருந்தாலுமே கூட நீங்கள் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நான் விளக்கம் கொடுப்பேன் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாருக்குமே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கே அது ஸோ எல்லாருக்கான தெளிவையும் விளக்கங்கள் வேறுதாக இருந்தாலும் கொடுக்குறேன் கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ இந்த ஐந்து எளிய பரிகார முறையை நீங்கள் வீட்டில் செய்து வர உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும் செல்வ வளம் நிரந்தரமாக இருக்கும் வீணான செலவுகள் குறையும் ஓகேங்களா இதை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல சிறப்பு பலன்கள் ஏற்படட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுங்களா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் ஓகேங்களா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த நண்பர்கள் அனைவரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற நிறைய தாந்திரிக எளிமையான விஷயங்கள் வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய நிறைய பரிகாரங்கள் நம்ம பதிவில் சேனலில் கொடுத்துட்டே இருக்கும் அதெல்லாம் பார்த்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் சரிங்க நண்பர்களே அடுத்த பதிவில் இது போன்ற திர தாந்திரிக விஷயங்களோடு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாயம்